நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், நீங்கள் தான் வந்து அதை தொட்டு பார்த்துருக்கீங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஹீட் எனர்ஜி க்ரியேட் ஆகும். நீங்கள் கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வைப்ரேஷன் பார்க்கும்போது, நீங்கள் நாங்கள் வந்து பூஜை பண்ணும்போது சுவாமியை தொடும்போது அந்த நெருப்பு இருக்காது. ஆனால் அந்த சுத்தி கர்ப்ப கிரகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனல் இருக்கும், அப்படியே தகிக்கும், உள்ளே ஒரு நிமிஷம் உங்களால் நிற்க முடியாது. அப்போ சுவாமி எவ்வளோ அனலாக இருந்தாலும் சுவாமி மேலே ஒரு துளி கூட இருக்காது. அவர் வந்து ரொம்ப சாந்தமாக அவருடைய மேனியை திருமேனியை தொடும்போது எந்த விதமான ஒரு சூடும் இருக்காது. ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனல் இருக்கும், ஒரு க்ஷணம் கூட உங்களால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அர்த்த மண்டபத்தில் போய் நீங்கள் ஜனங்கள் இருக்காங்கன்னும்போது அவங்களுக்கு நல்லா உணர முடியும். அதுபோல் இறைவன்ற இறை சக்தியை வந்து உணர்ந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த உஷ்ணத்தை, அந்த அக்னிஸ்தலம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அந்த அக்னி ஸ்வரூபம் நம்ம சுவாமியினுடைய அருட்பார்வை நம்ம மேலே படப்பட அந்த அருட்சக்தி சுவாமியினுடைய அந்த உஷ்ணம் வந்து தானாக நமக்கு புரியும். அப்பேற்பட்ட அருள் ஆற்றல் உள்ளவர் அண்ணாமலையார்.